எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்லேயே பேசுகிறேன், இங்கிலீஷ் அவ்வளோ புரியதா சார்ந்தது எல்லாரும் வந்து. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்தது விகாஸ் சார் ஸ்கூலுக்கும் நம்ம சார்ந்த சாருக்கு அன்பு சொல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம பேர் சேர்ந்தது ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை, ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி. இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஎன்பிஎல் ஆகுனா, ஒரு ஐபிஎல் ஆகுனா, ஒரு இந்திய டீமாக என்ன அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு அங்கீகாரம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த அங்கீகாரத்துக்காக தான் நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு விகாஸ் அவர்களும் சாரல் சாரும் ஒரு பெரிய எங்களுக்கு பெரிய டிப்ளமா இருக்காங்க. அவங்க நடிக்கிறோம் தூத்துக்குடியில் முதல் முறையாக ஒரு சிட்டி கிரிக்கெட் நடத்தணும். சிட்டி கிரிக்கெட்னா இந்த கிரிக்கெட் என்ன செய்வாங்க, உட்காந்துருக்காங்க இந்த முதுகுத்தனோட பாதிக்கப்பட்டவங்க, கோழி வாட்டக்காரவங்க தான். அதுக்கும் சாரம் கிரௌண்ட் கொடுத்தாங்க. கிரௌண்ட் கொடுத்தோடு இல்லாமல் மேட்ச் முடியும்போது பகலூர் மேட்ச் பண்ணி வந்து எல்லாம் பேசி சார் கொடுத்தாங்க. சாரி அதை நான் நினைவுறேன். இப்போ இந்தியா டிவி எப்படி அப்படின்னா, அந்த மொழி சார்ந்த பிரிவினைகள் நிறையா இருக்கும். ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தான் முன்னுரிமை. சதன் சைடு இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவில் வந்து நம்ம பசங்க பிரியத்தையும் கிடைக்காது. என்ன காரணம்னா, நமக்கு ஹிந்தி தெரியாது, நம்மளை பற்றி கொஞ்சம் ஒரு தாங்கவே நினைப்பாங்க. தமிழ்நாடு தான் அவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் உடச்சி தமிழ்நாடால் என்ன செய்ய முடியும், நாங்களும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு உபயசாத நிகழ்வு நம்ம செஞ்சோம். அந்த உபயசாத நிகழ்வுக்கும் நமக்கு பெரிய துறையாக இருந்து சார்ந்த சார் விகாச ஸ்கூல் தான். அதையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு விகாசா ஸ்கூல் தாயகம் கேரளத்தில் உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு பீக்வால் டெஸ்ட், உங்களுக்கு தெரியல கிரிக்கெட்டில் வந்து டே நைட் டெஸ்ட்டாக பீக்வால் டெஸ்ட் வருவாங்க. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு வீல் சேர் பீக்வால் டெஸ்ட் நம்ம தான் நடத்துகிறோம். தமிழ்நாடு கர்நாடகா அது உலக சாதனை அக்செப்ட் ஆச்சு. அது உலக சாதனைகளில் விகாசா ஸ்கூலும் முக்கம் பெற்ற இடம் கொடுத்துருக்காங்க. சார்ட்டு இன்றைக்கு காலையில் தான் நான் கேட்டேன், சார் உங்களை பார்த்து நாங்கள் தேங்க் பண்ணணும், நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு இப்படி டீம் இருக்குது, இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல சார் அப்படின்னு ஒன்றுமே சொல்லுவார். நல்ல விஷயமா உடனே கொடுப்பாங்கிறாரு. மறுபடியும் மறுபடியும் தமிழ்நாடு வீட்டு இருக்கிற அசன் சார்லாம் விகாசா பண்ணிட்டு போகிறதுக்கும் சார்ந்த சாருக்கு, சிவில் சாருக்கு, நம்ம கணேசன் சார் இங்கே எல்லாமே பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. ஈவன் நம்ம ரோட் மாற்ற கூட எல்லாருமே எங்களோட ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் பார்த்தது சந்தோஷம். நீங்களும் இதை மாதிரி அதாவது யாருக்கு தேவை இருக்கோ நீங்கள் அவங்க கண்டிப்பாக உதவணும். அங்கீகாரங்கிறது எல்லாருமே இங்கே சமம் தானே. நல்லா நாலு முழு ஆரோக்கியத்தை ஒரு நாள் கொடுத்து பணத்தை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. முதுகுத்தனோட பாதிக்கப்பட்ட பசங்க, ஆம்புட்டின்னா விபத்தில் கைகால் இருந்த பசங்க, கோழிய பசங்க, நம்மளோட நல்லா நிறைய தப்பம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களையும் நீங்கள் அங்கீகாரம் பண்ணணும். நீங்கள் பெரிய ஆளாக வரும்போது இதை மாதிரி யாராவது இருந்தால்